ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் போல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாஸ் ஃபைவோட டே சிக்ஸ்டீன் தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் எடுத்ததுமே மார்னிங் சாங்லாம் போடல ஃபஸ்ட்டு நைட் நடந்ததாக கட்டுறாங்க பிரியங்கா நிரூப் அபிஷேக் வந்து இப்போவும் வந்து எல்லாத்தையும் வந்து ப்ளேம் பண்ணி தான் பேசிகிட்ருக்காங்க பார்த்தா அது விடிய விடிய பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரை பற்றியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக காசிப் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம தாமரங்குடி வந்து எல்லாம் நடிப்பு ஒரு ஒரு வாரம் நடிச்சது அதுக்கப்புறம் வந்து இப்போ மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுன்னு சொல்லிட்டு மேக்கப் பண்ணிவிட்டு இது இருக்கு எல்லாமே நடிப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து போய் தூங்கிடுறாங்க அப்புறம் எப்பவும் போல் வந்து மார்னிங் வந்து சாங் போடுறாங்க சின்ன புள்ள என்ன மச்சான்னு சாங் போடுறாங்க அப்போ வந்து நம்ம ராஜு தாமரை வேற ரெண்டு பேரும் ஒன்றா ஆடுறாங்க அதை பார்த்து அபிஷேக் அப்படியே வயிறு வா எரியுது என்னடா எங்கள் கூட சுற்றிகிட்டு இருந்தேன் இப்போன்றனா அந்த பக்கம் அப்படியே போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்க திங்கிங்கு அதுக்கப்புறம் வந்து சின்ன பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்காங்க இசை வந்து வந்து நான் என்ன கேட்டாலும் சரியாகவே ஆன்சர் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்ருக்காங்க அண்ணாச்சிக்கிட்ட ராஜு கிட்டலாம் அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்குள்ள வந்து பார்த்தா எல்லாம் ஆக்ட் பண்ணுற மாதிரி வந்து நடிப்புலையே நடிக்கிற மாதிரி இருக்கிறாங்க அதில் நம்ம அண்ணாச்சி பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஏன் என்னாச்சு அதை மூஞ்சி பார்த்து உங்களுக்கு வாமிட் வருதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எல்லா நவரசத்தையும் வந்து முகத்தில் காமிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு மாதிரியாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து டாஸ்க் வருது லக்ஷரி பட்ஜெட் டாஸ்க்கு வந்து வருது எந்த சீசன்லேயும் இல்லாத ஒரு ஆஃபர் என்னென்னா இந்த சீசனில் வந்து இந்த கேமில் வந்து ஒரு காயின்ஸ் இருக்கும் நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்புங்கிற மாதிரி பஞ்சதந்திர காயின்கள் இருக்கும் அந்த காயின்ஸ் வந்து யார் எடுக்கிறாங்களோ அவங்க நாமினேஷனில் இருந்தால் அவங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம் அவங்கள சேவ் பண்ணிக்கலாம் ஒருவேளை அவங்க இல்லைன்னா அவங்க யாரை இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபரான ஒரு இது வந்திருக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு இந்த இதில் அந்த இது வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் எல்லாரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே வந்து எப்பட்றா இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது பண் அவங்க மும்புறமாக இருக்காங்க ஏன்னா இதில் வந்து எடுக்கையில் யாராவது பார்த்துட்டாங்கன்னா அந்த எடுக்க ட்ரை பண்ணவங்க வந்து பாதாள சிறைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க யாருக்கு தெரியும் எப்படிதான் எடுக்கிறதுன்னு இது பண்ணிட்டுருக்கல ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி வேணால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாமரை வந்து சின்ன பொண்ணுகிட்ட கேட்குறாங்க நம்ம வேணா டீம் ஃபார்ம் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு ஆல்ரெடி வந்து சின்ன பொண்ணுக்கு வந்து தாமரை கண்டாலே ஆகாது டீம் ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா செய்தி என்ன சொல்ல போகிறாங்க அவங்க சிரிச்சுட்டே விட்டுட்டாங்க ஆனால் வெளியில் வந்து நம்ம இசை ஐக்கி அண்ணாச்சி மூணு பேர் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி எடுத்துட்றாங்க ஐக்கி எடுத்துடுறாங்க ஃபஸ்ட் எடுத்தது ஐக்கி தான் இது யார் என்னன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கீங்களா சிபி கேட்குறாப்புல எப்படி அதுக்குள்ளே காணாமல் போச்சு அப்படின்ட்டு ஆனால் ராஜுக்கு தெரியுது யாரோ ஹெல்ப் பண்ணி தான் எடுத்திருக்காங்கன்ட்டு இதே கேட்டுகிட்டு இருந்த அபிஷேக் சரி ஹெல்ப் இல்லாமல் எடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து அபிஷேக்கும் வந்து எடுத்துட்றாப்புல அது எப்படின்னா பிரியங்காட்டை கேட்டு ஹெல்ப் கேட்டு எடுத்துட்றாப்பில எடுத்து இப்படியே கொண்டு போய் ஒழிச்சு வச்சிட்றாப்ல அதுக்கப்புறம் சின்னப்புனியும் தாமரை வந்து சொல்லி அப்படியே நைஸாக செட்டும் சேர்த்திட்டாப்ல அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நடந்துட்டுருக்கீங்கள அந்த பக்கம் மதுவும் வந்து சோலாவாகவே எடுத்துடுறாங்க பட் ஆனால் மதுவுக்கு ஒழிச்சு வைக்க தெரில எப்படி எப்படியோ வந்து இது பண்ணி முதல்ல எப்படியோ ஒழிச்சும் வச்சாடுறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அச்சோச்சோ எங்க மூணுன்னு மிஸ் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் தேடுற கேப்பை வந்து அப்படியே நல்ல சாதகமாக பயன்படுத்தி நம்ம ராஜுவும் வருணும் டீம் அப் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க போய் வந்து எடுத்துடுறாங்க வருண் எடுத்துட்றாப்புல எடுத்து நைஸாக வந்து ஒழிச்சு வச்சிட்றாப்பில் பட் ஆனால் என்னன்னா ஒவ்வொருத்தங்களும் வந்து நான் எடுக்கல நீ எடுக்கல அவன் எடுத்துருப்பானோ இவன் எடுத்துகிட்டு பானோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒவ்வொருத்தங்க மேலே வந்து மாற்றி மாற்றி இது பண்ணி விடுறாங்க பாமினி வந்து சொல்கிறாங்க நான் எடுத்தனாலோ ஏதாவதுனா இல்லை எனக்கு எதுவும் வந்துச்சுனாலோ கண்டிப்பாக நான் உங்களை ஏதாவது காப்பாற்றுவேன் அப்படின்னு தாமரை போய் சொல்கிறாங்க அப்படியே வந்து நைஸாக செட்டு சேர்க்குறாங்க பாத்ரூமில் வந்து ஐக்கியும் இசையும் வந்து சத்தம் போட்டு இருக்காங்க அதை போய் தாமரை பார்க்குறாங்க பட் ஆனால் எதுவும் வந்து அதுக்கப்புறம் எதுவும் நடந்த மாதிரி தெரில பெருசாக எதுவுமே இது அப்புறம் திடீர்ட்டு இவங்க இது பண்ணிகிட்ருக்கிலும் வந்து வெளியே அலாரம் அலாரம் அடிக்குது திடீன்ட்டு ரொம்ப சவுண்டாக அடிக்குது ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து பிரகாஷமாக இருந்த வீடு வந்து அப்படியே ஃபுல்லாக ரெட் கலரெலாம் மாறிடுச்சு ரெட் லைட் ஃபுல்லாக எல்லா பக்கமும் வந்து ரெட் கலர் லைட் போட்டு விட்ட மாதிரி ஆகி அலாரம்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏதோ ஜெயிலேருந்து வந்து இந்த அக்யூஸ்டெல்லாம் தப்பிச்சு போனால் எப்படி இதாகும் அதே மாதிரி வந்து ஃபுல்லாக செட் அந்த மாதிரி ஆகிடுச்சு உடனே வந்து நம்ம பிக் பாஸ் சொல்கிறாங்க ரெண்டு வந்து சக்ஸஸாக வந்து வந்துடுச்சு பட் ஆனால் மூணுன்னம் வந்து இன்னும் சரியாக வரல அப்படின்ட்டு இது பண்ணல ஒவ்வொருத்தவங்களும் வந்து இது யாராக இருக்கும் யாராக இருக்கும்ன்ட்டு யோசிச்சிட்ருக்காங்க எல்லாருமே வந்து ஒரு கன்ஃப்யூஷனில் இருக்காங்க ஒருவேளை நம்ம தான் சொல்லலையோ நம்மளோட இதாக தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்காங்க கண் அப்புறம் வந்து மீதி அந்த மூணெண்ணத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க மது வந்து ரொம்ப புலம்பிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏன்னா நம்ம பிரியங்காவும் இசை ரெண்டு பேருமே கேட்டாங்க நான் ஏன் எடுத்தேன்னு எனக்கு தெரிலன்னு சொல்லிவிட்டு அபிநயிட்ட இருக்காங்க ஆனால் வந்து நான் வந்து பிரியங்காவுக்கு தான் கொடுக்க போகிறேன் ஏன்னா அவங்க கூட தான் நான் டீல் போட்டிருக்கேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பிரியங்கா மதுவோடத போய் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒழிச்சு வைக்கிறாங்க அவங்க சரியாக ஒழிச்சு வைக்கலன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல ஒழிச்சு வச்சுன்னா கண்டுபிடிச்சிருவாங்க நான் அபிஷேக் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க சரி வேற எங்க ஒழிச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாத மாதிரி யார் காட்டினதுன்னு தெரில யார் காட்டலைன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க நம்ம பாவனிக்கிட்ட பட் ஆனால் அது பாவனிக்கு பிடிக்கலை வெளியில போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணாச்சியும் அதுக்கிட்டேயும் அதை வந்து சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்படினி வந்து எல்லாரு கூடையுமே வந்து அப்படியே அவங்க டீம் கூட சேர்ந்துக்கிறேங்கிற மாதிரி வந்து அப்படியே நைஸாக டீம் பண்ண பார்க்குறாங்க ஒரு வேளை வந்து நைஸாக எடுத்துடலான்னு பிளான் பண்ணுறாப்லையோ என்னன்னு தெரில அது வந்து அபிநய்க்கு மட்டும்தான் தெரியும் எப்படி பிளான் பண்ணுறாப்லேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா நம்ம பாவனையும் மதுவும் வந்து ஒழிச்சு வச்சுருந்த காயினை வந்து எடுத்துகிட்டு போய் பிக் பாஸ்ட்டில் சொல்கிறதுக்காக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் நம்ம பாவனி வந்து பிக் பாஸ்கிட்ட சொல்லிடுறாங்க இந்த மாதிரி நான் ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே பார்த்தா அபிஷேக் காலில் திடீர்னு தாமரை வந்து காலில் விழுந்துடுறாங்க என்ன மேட்ரு அப்படிங்கிறது தெரில அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருமே அழுகிறாங்க என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கெல்லாம் வந்து பார்த்தா அபிஷேக் சொல்லியிருப்பா போல நீ வந்து அதாவது நான் எடுத்ததை வந்து நான் உனக்கு தான் கொடுக்க போறேன் நீ வந்து சேஃப் ஆயிரலாம் இந்த வாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல அதுக்கு தான் வந்து நம்ம தாமரை வந்து காலில் விழுந்துருக்குறாங்க வருண் சிபி அக்ஷரா வந்து பேசிட்டுருக்கீல யாரையோ வந்து சேவ் பண்ண சொல்லி அபிஷேக் உள்ள வெளில வராப்புல ஆனால் வரும் இருந்துட்டு பண்ண மாட்டேன் அது ஏன் இஷ்டங்கிற மாதிரி சொல்கிறப்பில் நம்ம அக்ஷரம் அந்த டைமில் வந்து இப்படியே பேசாத அவன் பண்ணியிருந்தாலும் ஒழுங்காக பண்ணியிருப்பேன் இப்போ உண்மால்தான் இதாகிடுச்சி நான் ஏதாவது கெட்ட வார்த்தையில் திட்டிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம இம்மா நான்ச்சி வந்து உள்ளுகில் போய் கேட்குறாங்க எல்லாருமே வந்து தாமரை தானே சொல்கிறீங்க எல்லாருமே தாமரை சொல்கிறீங்க ஏன் வந்து யாருமே சின்ன பொண்ணு அவங்கள சொல்லலை அவங்களும் நாமினேஷனில் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி பிரியங்காட்ட கேட்குறாங்க நம்ம பிரியங்கா இருந்துட்டு அவங்கள நாமினேட் பண்ணதே நான் தான் நான் எப்படி வந்து இது சேவ் பண்ண முடியும் என்னாலாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அபிஷேக் வந்து இந்த பக்கம் வந்து ராஜுகிட்ட வந்து சிபி வந்து கேப்டன் ஆக்கிறதுக்காக நான் எவ்வளோ இது பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க நம்ம ராஜு வந்து ஏன்னா கடைசி வரைக்கும் எதுக்கு என் கழுத்தில் மாலை போட்டிங்க ஏன் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ரொம்ப நொந்து போய் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ராஜு தாமரை அண்ணாச்சி இவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க அந்த டைமில் வந்து தாமரை வந்து சொல்கிறாங்க நான் வந்து அபிஷேக் எடுத்த காயின் எடுத்ததை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்கல ஏன்னா அவன் வந்து என்னை காப்பாற்றுறேன்னு சொன்னான் அப்படிங்கிற மாதிரி பயத்தில் சொல்லலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது இல்லாமல் என்னை காப்பாற்றுறேன்னு சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ராஜு பிடிச்சாப்புல பாருங்கள் பாயிண்ட்டை ஆமாம் மற்றவங்க வந்து ஒவ்வொரு பேக்ரவுண்ட் வந்து நல்ல பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்க ஆனால் நீ வந்து கஷ்டப்படுற இதுலேருந்து வந்திருக்கா ஆல்ரெடி வந்து மக்கள்கிட்ட உனக்கு வந்து அனுதாபமான ஒரு இது இருக்கும் இந்த டைமில் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணால் அவங்களுக்கு தானே ப்ளஸ்ஸு அதுதான் மேட்ரு மேட்ரு தான் எல்லோரும் வந்து உன்னை பிடிச்சி இது இருக்காங்க அப்படின்ட்டு கரெக்டான பாயிண்ட் அது ஏன்னா மற்ற எல்லாருமே வந்து எல்லா ஒவ்வொரு இதில் தெரிஞ்சவங்க தான் ஆனால் நம்ம தாமரை மட்டும்தான் யாருக்குமே தெரியாத ஒருத்தங்க ஸோ வந்து இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணையில் கண்டிப்பாக அவங்களோட நேம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான இடத்துக்கு போகும் அப்படிங்கிறதுனால தான் எல்லாருமே அவங்கள இது பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம நிரூப் வந்து போய் கலாய்க்கிறாரு நீ பார்த்தல ஏன் சொல்லல அப்பயே சொல்லியிருக்கணும்ல அப்படிங்கில நம்ம தாமரை ஏதோ சொல்லவும் அப்போ கிளம்பு நீ அடுத்த வாரம் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி கலாச்சிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம பாவனி போய் உள்ளுக்குள்ளே வந்து அக்ஷராவோடது எடுத்துட்றாங்க வருண் வந்து பின்னாலே பார்த்துட்டு போயிடுறாரு பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு பாவனிட்டே கேட்டால் இல்லை நான் எடுக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அபிநயம் பாவனையும் கொண்டு போய் அதை ஒழிச்சு வச்சிட்றாங்க அப்புறம் நம்ம சிபி அந்த டைமில் வந்து சொல்கிறாங்க யாருமே வந்து உடம்புலலாம் ஒழிச்சு வச்சுக்கக்கூடாது அது வந்து கேம் ஃபேரான கேம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாப்புல சரி அந்த மாதிரி யாரும் இது பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு எல்லாம் வந்து அவங்கவுங்க ஒவ்வொரு இடத்துல வந்து செட்டில் ஆகிடுறாங்க அந்த டைமில் நிரூப் என்ன பண்ணுறப்படின்னா பாவனியோட ரெண்டு கைனியும் வந்து எடுத்துட்றாரு ஆனால் வந்து அதை அபிநய் பார்த்துட்டு போய் கேட்குறாப்புல ஆனால் நம்ம நிரூப் வந்து அதை சுத்தமாக ஒத்துக்கவே மாட்டேங்கிறாப்புல நிரூப் பிரியங்கா எல்லாருமே வந்து அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அங்கே இருக்கையில் எடுத்தால் மட்டுந்தான் கணக்கு இங்கே ஒழிச்சு வச்சிருக்கிறத எடுத்தால் வந்து அது கணக்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்யூ பண்ணிகிட்ருக்காங்க நம்ம நிறுவ போய் பிக் பிக்பாஸ்ட்டை கேட்குறாரு கேமராவில் காமிச்சு கேட்குறாரு இந்த மாதிரி வந்து நான் எடுத்துகிட்டே இதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆனால் நம்ம பிக் பாஸ் வந்து உடனே சொல்லிடுவாரா என்ன எதுவுமே சொல்லலை அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்குள்ளே அவங்க எல்லாேருந்தான் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க ஆர்கியூ பண்ணுற நேரத்தில் வந்து நம்ம பாவனி வந்து அந்த சைடு போய் இன்னொரு காயினி எடுத்துட்றாங்க எடுத்துகிட்டு போய் பிக் பாஸ்ட் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க எடுத்துகிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ பின்னால் வந்து ஒரு லெட்டர் வருது அந்த இதில் வந்து சிபிதா படிக்கிறாப்புல நிரூபெடுத்ததை வந்து எல்லோரும் பார்த்தனால நிரூப் வந்து பாதாள சிறைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக் பாஸ் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாரு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக பாதாள சிறைக்கு போகிறது வந்து நம்ம நிரூப் தான் அவர் என்னமோ வந்து டூருக்கு போகிற மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக போகிறாரு ஏ நான் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போகிறாரு ஆல்ரெடி வந்து செகண்ட் சீசனில் வந்து இந்த மாதிரி தான் யாஷிக்காவும் ஐஸ்வர்யாவும் வந்து ஜெயிலுக்கு போகிறத ஓவராக சீன் காமிச்சிட்டு போனனால கடைசியாக வந்து ரொம்பவுமே படாத பாடுபட்டு தான் வெளில வந்தாங்க அந்த மாதிரி இவரும் வந்து ரொம்ப கெத்தாக உள்ளே போகிறாரு எப்படி வெளில வர போகிறாரு அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம இனி தெரிஞ்சுக்கணும் சிபிகிட்ட வந்து ரெண்டு காயினையும் கொடுத்து பிக் பாஸ் வந்து இனி வந்து இதுக்கு வந்து சிபி பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கேம் ஸ்டார்ட் ஆகுது பேசிகிட்டே இருக்கையில் வந்து பாவனி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிபியோட கவனத்தை திசை திருப்பி விட்டு டக்குன்னு எடுத்துட்றாங்க எடுத்ததை வந்து நம்ம சுருதி பார்த்துட்டே தான் இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களும் வந்து கூட சேர்ந்து டீம் ஜாயின்ட் ஆகிடுறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிகிட்டே இருக்கிறாங்க அதே சிபி வந்து அந்த காயின் இல்லைங்கிறத பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேர்த்த வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க வெளியில் பார்த்தா வந்து இசை சின்ன பொண்ணு தாமரை அதுக்கப்புறம் மது நாலு பேர் உட்காந்துருக்காங்க இசை வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி நான் காயின் எடுத்தால் நீங்கள் சொல்லிடுவீங்களா அப்படின்னு தாமரை கேட்கல தாமரை இருந்துட்டு இல்லை நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மது வந்து நான் எடுத்து சொல்லிடுவீங்களா அப்படிங்கும் ஆல்ரெடி நீ தான் இல்லை மறுபடியும் எத்தனை காயின் தான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தாமரை கிண்டல் அடிச்சுட்டு இருக்காங்க அந்த டைமில் பார்த்தா உழுகுல வந்து ஆர்கியூமெண்ட் ஆகிட்டு இருக்கு நீ எடுத்ததை நான் பார்த்துட்டு அதை எப்படி ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற சுருதி இருந்துட்டு நான் எடுக்கவே இல்லை அது எப்படி நீங்கள் என்னை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாவனி இருந்துட்டு நான் எடுத்ததை பார்க்கல இல்லை நான் வச்சிருக்கீங்கள்தானே பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மொத்தத்தில் ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தங்க எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க பட் ஆனால் என்ன ரிசல்ட்டு இதில் வந்து யாராவது ஜெயிலுக்கு போவாங்களா பாதாள சிறைக்கு போவாங்களா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு நாளைக்கு தான் தெரியும் அது இல்லாமல் நம்ம பிக் பாஸ் வேறு ஒரு ட்விஸ்ட்டோடு முடிச்சிருக்காரு இங்கே வந்து இவ்வளோ நாள் நல்லா போயிட்டு இருந்த டைமில் வந்து இப்போ வந்து ஒரு கேம்னால எல்லாரும் வந்து ரொம்ப ஒவ்வொரு டீம் வந்து புதுசாக உருவாகுது அது இல்லாமல் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க இது எப்படி போக போகுதுங்கிறத வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க நம்மளும் வந்து இது எப்படி போக போகுதுங்கிறத நாளைக்கு பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேட்டா